முதல் இரண்டு வசனங்களை நாம் பார்ப்போம். Hebrews 8 chapter the first two verses. மே சொல்லியவைக்கும் முக்கியமான பொருள் என்னவெனில் பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மற்றவர்கள் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. கடந்த நான்கு நாட்களிலும் பொன் துளக்களின் மத்தியிலே அல்லாவிட்டால் சபையிலே கிறிஸ்து எவ்விதமாய் தம்மை அறிமுகப்படுத்துகிறார் என்பதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். In the past four days we have been meditating about the Son of God who is moving among the candlestick or moving in the church of God and how he was manifesting himself to the church. அவருடைய சாயலின் கடைசி பகுதியாக அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது என்பதை பற்றி நேற்று தினத்தில் நாம் விவரமாக சிந்தித்தோம். Yesterday night we have dealt about the countenance of Jesus which was as a sun shineth with strength. நான் நேற்று தினத்திலே சொல்லியிருந்தேன் இன்றைக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்து ஊழியம் செய்வது பற்றியும் அதன் மூலமாய் நமக்குண்டாகும் பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்து ஊழியம் செய்வது பற்றியும் அதன் மூலமாய் நமக்குண்டாகும் நன்மைகளை குறித்தும் இன்றைக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்று. Yesterday I have told you that today it will be spoken about you about the ministry of the Lord Jesus who is in the most holy place. சத்திய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று முறை அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார். When we read the word of God we can clearly understand that the Lord Jesus was anointed thrice. முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தினுடைய 23-24 வசனங்களிலே அவர் முதல் முறையாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை குறித்து தீர்க்க தரிசன ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறார். First of all, in the book of the Proverbs, 8th chapter, the 23rd and 24th verse, it has been said as a prophecy about the anointing of the Lord Jesus Christ. படியுங்கள். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வர மூச்சுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜெனிபிக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்பதும் ஜெனிபிக்கப்பட்டேன் என்பதும் இரண்டு வார்த்தைகளும் ஒன்றே. Here that the both the word that he was anointed as well as he was begotten, it is one and the same. அதாவது அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றால் எதற்காக கிறிஸ்து அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்பது ஒரு கேள்வி. If it be so, then there is a question for what purpose Jesus Christ was anointed there. அந்த அதிகாரத்துடைய கீழ் பகுதியிலே நாம் படித்து பார்க்கிற நேரத்திலே the lower portions of the chapter we read நான் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று சொல்லியிருக்கிறது தமிழிலே. ஆனால் அது தவறு. மற்ற பாஷையிலே சிற்பியாக அல்லாவிட்டால் உருவாக்குறவராக சிருஷ்டிக்கிறவராக இருந்ததாக சொல்லியிருக்கிறார். In Tamil Bible it has been written that I was as a lad in the lap of my father, but in other tongues it has been written that he was as a creator in the lap of the father God. நீங்கள் எட்டாம் அதிகாரத்தினுடைய 30ஆம் வசனம் படிக்கும் பொழுது நீதிமொழிகள் அங்கே செல்ல பிள்ளையாயிருந்தேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை. செல்ல பிள்ளைன்னு சொன்னா ஏதோ தேவன் மடியில வச்சுக்கிட்டு ஆராட்டி தாராட்டி ஆறிராரோ ராராரோ என்று சொல்லிக் கொண்டிருந்தார் என்றல்ல. In the book of Proverbs 8 chapter 30th verse as it is written in Tamil he was not as a lad in the lap of his father. அந்த மொழி பெயர்ப்பு சரியல்ல. ஆனால் மலையாளத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கே அதுல வாசிக்கிறது என்னவென்றால் அவர் சிற்பியாக இருந்ததாக. ஆங்கிலத்தில் எப்படி தெரியல? My verse is delight. அவர் உருவாக்குறவாக உண்டாக்குறவராக சிருஷ்டிக்கிறவராக இருந்தார். And he was as a creator God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவன் தம்முடைய குமாரனை முதல் முதலாவதாக அபிஷேகம் பண்ணினது எதற்காக என்றால் அவரை கொண்டு அனைத்தையும் சிருஷ்டிக்கும்படியாக. First of all, the Son of God was anointed. The reason being is that through him everything should be created. அதற்காக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார்.
அல்லாவிட்டால் நியமனம் செய்யப்பட்டார். That is the purpose that for which he was anointed or else he was ordained. அல்லாவிட்டால் ஜெனிப்பிக்கப்பட்டார். அது பிறந்த அனுபவம் அல்ல, அது ஏற்படுத்தப்பட்ட நியமனம் செய்யப்பட்ட ஒரு அனுபவமாயிருக்கிறார். Or he was begotten, or it is not an experience by birth, but it is an ordained one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவதாக இந்த பூமியிலே அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். Secondly, he was anointed in this earth. அப்போஸ்தல் நடவடிகள் 10 அதிகாரத்தினுடைய 38 வசனத்தை நாம் படிக்கும் நேரத்திலே நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லியிருக்கிறார். Acts of the Apostles 10 chapter the 38th verse we read that God anointed Jesus of Nazareth with the Holy Ghost and with power. இந்த அபிஷேகமானது யோவான் ஸ்நாபகருடைய கையினால் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அவர் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார். அது எதற்காக என்று கேட்டால் இந்த பூமியிலே மனுக்குலத்திற்கு நன்மை செய்யும்படியாகவும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலை செய்யும்படியாகவும் தம்முடைய ஊழியத்தை செய்து நிறைவேற்றும்படியாகவும். And the Lord Jesus Christ was anointed with water in the hands of John the Baptist, and when he was coming out of the river, then he was anointed with the Holy Spirit. What is the purpose of his being anointed with the Holy Spirit? He is to do the ministry and to do the will of the Father in this world. ஆகவே தான் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று இயேசு முழங்கிக் கொண்டிருந்தார். So always Jesus was saying that the Spirit of the Lord is always over me. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களை காவல் என்று விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் கர்த்தருடைய ஆவியானவர் இயேசுவின் மேல் அமர்ந்து இருந்தார். The Spirit of the Lord was upon Jesus to set free those who were captive and to deliver them. மூன்றாவதாக நீங்கள் இரண்டாம் சங்கீதத்தில் படிக்கும் பொழுது அவர் மூன்றாம் முறை அபிஷேகம் செய்யப்படுகிறதற்குள்ளான ஒரு தீர்க்க தரிசன பகுதியை நாம் பார்க்கிறோம். Thirdly, in the second song we read that he was anointed and that's the third time. இரண்டாம் அதிகாரத்தினுடைய 6-7 வசனம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீது என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீ என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இங்கே சியோனிலே கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி வைத்த அத ஒரு அனுபவம் நிலவரத்தை குறித்து சொல்ல இருக்கிற. Here it has been said about the anointing of the Holy Spirit upon the holy hill of Zion. இதையும் ஒரு ஜெனிப்பிக்கப்படுகிற அனுபவமாகத்தான் நாம் பார்க்கிறோம். This is also we read as an experience of begotten experience. இது இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு. This comes after the resurrection of the Lord Jesus from the dead. இதை வெளிப்படுத்தல் 1:5 படிக்கும் பொழுது அவர் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோலிருந்து முதல் எழுந்தவர் என்று சொல்லப்படவில்லை, முதல் பிறந்தவர் என்று சொல்ல இருக்கிறார். In Revelation 1 chapter the 5th verse it is written that who is the faithful witness and the first begotten of the dead. உயிர்த்தெழுதலை ஒரு ஜனனமாக தான் அங்கு யோவான் அப்போஸ்தலன் எழுதுகிறார். Here John the Apostle compares the resurrection as a birth. அவர் உயிர்த்தெழும்பி பிதாவின் வலது பாரசத்துக்கு சென்ற பொழுது after his resurrection where he went to the right hand side of God the Father. பிதாவாகிய தேவன் சொன்னார், நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும். And God the Father had asked him to sit at his right hand side of the throne. அவர் சகலத்தையும் ஜெயித்து முதலாம் வானம் இரண்டாம் வானம் மூன்றாம் வானங்கள் ஒவ்வொன்றாக கடந்து பிதாவுடைய வலது பாரசத்திற்கு வானங்களின் வழியாக பிதாவுடைய வலது பாரசத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். He overcame everything of the world and he crossed the first, second and third heaven and through the heavens he was taken to the throne of God the Father. அன்றைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனிடத்திலே நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று அவருக்கு ஆணையிட்டு நீர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று அவருக்கு சொல்லி ஒரு நாமம் தரித்ததாக நாம் எபிரேயர் 7 அதிகாரத்தினுடைய 20 வசனத்திலே படிக்கிறோம். Hebrews 7 chapter 22 verse we read that on that day when 20th verse அன்றியும் அவர்கள் ஆணை இல்லாமல் ஆசாரியராக்கப்படுகிறார்கள், இவரோ நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் மனமாறாமலும் இருப்பார் என்று தம்முடைய சொன்னவராலே ஆணையோட ஆசாரியரானார். என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று ஆணையிட்டார். The water priest forever after the order of Melchizedek it was told to him. நீர்
மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று தேவன் குமாரனை பார்த்து அவரை அந்த ஆசாரியராக நியமனம் செய்தார். To son, to the son, the Lord God, the Father has said that you will be the priest forever after the order of Melchizedek, and he was ordained there. இப்பொழுது அவர் ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதாகத்தான் நாம் எபிரேயர் 8:2 படித்தோம். In Hebrews 8 chapter 2nd verse we have read that he was doing the ministry of the priesthood now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதற்கு முன்னே பூமியிலே ஒரு ஆசாரிய ஊழியம் இருந்தது. அதற்கு லேவி ஆசாரியத்துவம் என்று பெயர். But even before this there was a priesthood in the world and it was called as the Levitical priesthood. அந்த லேவி ஆசாரியத்துவமானது ஒன்றையுமே பூரணப்படுத்தவில்லை. And the Levitical priesthood could not perfect anything. ஒன்றையும் பூரணப்படுத்தாதபடியினாலே as it could not perfect anything அந்த ஆசாரியத்துவம் நிலைநிற்கவில்லை. That priesthood for now was not last standing one. அப்படியானால் ஆசாரியத்துவத்தின் மூலமாக எதிர்பார்க்கப்படும் காரணம் என்னவென்றால் காரியம் என்னவென்றால் ஒரு பூர்ணப்படுதல் மயக்குலத்துக்கு உண்டாக வேண்டும். So what is expected of a priesthood is it is the meaning that somehow the land should be perfected through the priesthood. சாதாரண ஊழியத்திற்கும் ஆசாரிய ஊழியத்திற்குள்ளான வித்தியாசத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். Here we must understand what is the difference between ordinary ministry and between the ministry of the priesthood. கிறிஸ்து செய்கிற ஊழியம் ஆசாரியத்துவ ஊழியமாயிருக்கிற And Christ is doing the ministry of the priesthood. பூமியிலே அவர் இருந்தபொழுது ஆசாரியராயிருக்கவில்லை. Well, he was in the earth, he was not as an priest. ஏனென்றால் யூதா கோத்திரத்தில் ஆசாரியத்துவம் யூதா கோத்திரத்துக்கு கொடுக்கப்படவில்லை. Why? Because the priesthood was not given to the tribe of Jude. பூமியிலே ஆசாரியத்துவம் லேவியருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. In the world, the priesthood was given to the tribe of Levi. யூதா கோத்திரத்திலிருந்து ஒருவரும் ஆசாரியர்களாக எழும்பவில்லை. Nobody from the tribe of Jude came as a priest. ஆனால் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் தோன்றினார். But Jesus Christ came under the genealogy of the tribe of Jude. ஆனால் இந்த பூமியிலே அவர் அந்த ஊழியத்தை செய்தார். But in this world he did that ministry. லேவி கோத்திரத்திலிருந்து ஊழியம் பிடுங்கப்பட்டு அது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஆசாரியத்துவத்திற்கு மாற்றப்பட்டது. The priesthood was taken from the Levitical tribe and it was given to the Melchizedek. ஆகவே தான் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாயிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். So it is the reason that the Lord Jesus is the end of the period of law. அவர் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவர் கையெழுத்தை குலைத்து போட்டதாக சொல்லியிருக்கிறார். And there we written that he was made an end to that law. நியாயப்பிரமாணம் ஒன்றையும் பூர்ணப்படுத்தவில்லை. அது துன்மார்க்கருக்கும் அடங்காதவர்களுக்கும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் முரட்டாட்டமுள்ளவர்களுக்கும் இவர்களுக்காகத்தான் நியாயப்பிரமாணம் விதிக்கப்பட்டது என்று பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். St. Paul wrote to Timothy that the law could not perfect anything but the law was given unto the people of transgression and for the people of disobedience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு ஊழியம் செய்ததாகவும் அது ஒரு முறைமையினால் செய்ததாகவும் மறுபதிலே வல்லமையினால் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறார். It has been said here that the Lord Jesus did the ministry and that ministry was under the order and that ministry was with power. இயேசு கிறிஸ்து இந்த ஆசாரியத்துவத்தை ரெண்டு நிலையில் செய்ததாக எபிரேயர் 7:17 நாம் படிக்கிறோம். Hebrews 7th chapter that 17th verse we read that the Lord Jesus did this ministry in two different ways. படியுங்கள். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படி ஆசாரியரானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. முதலாவது முறைமையின்படி ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார். First of all, according to the order he was made as a priest. இரண்டாவது வல்லமையினாலே அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையினாலே அவர் ஆசாரியராக்கப்பட்டிருக்கிறார். Secondly, after the power of an endless life that he was made a priest. அந்த அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை என்று சொல்லுகிறதுதான் அவர் ஊழியத்தை செய்யும்படியாக பெற்றுக்கொண்ட அபிஷேகம்.
The power of an endless life is the anointing of the Holy Spirit which he received to do the ministry. புதியர் பாட்டு ஊழியமானது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினால தான் செய்ய வேண்டும். The New Testament ministry should be carried on only with the power of the Holy Spirit. முதலாம் கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருவனையும் ஒருவனும் கிறிஸ்துவை அறிவிக்க கூடாது என்றே சொல்லி இருக்கிறார். So first Corinthians 12 chapter 3 verse and Paul has said that without the Holy Spirit nobody should pronounce Christ. பரிசுத்தாவியினாலே அன்றி ஒருவனும் கிறிஸ்துவை இயேசு என்று பிரசங்கிக்க கூடாது. That no man can say that Jesus is the Lord but by the Holy Ghost. படியுங்கள். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை கர்த்தர் என்று அறிவிக்க கூடாது என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். And that no man can say that Jesus is the Lord but by the Holy Ghost. அதிலே இன்று நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம் நண்பர்களே? Dear friends, what do we understand from this? கிறிஸ்துவை ஒரு மனிதன் பிரசங்கிக்க வேண்டுமானால் அவன் அபிஷேகத்தோடு பிரசங்கிக்க வேண்டும். The man should preach about Christ only with the power of the anointed Holy Spirit that he should preach about Christ. கிருபையின் காலத்திலே புதிய ஏற்பாட்டு ஊழியம் என்று சொல்லுகிறது பரிசுத்தாவியின் வல்லமையினால் செய்யக்கூடியதான ஊழியம். During the dispensation of grace, the New Testament ministry is a ministry which should be done with the power of the Holy Spirit. கடந்த சந்தர்ப்பத்தில் நான் சொன்னது போல உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரையிலும் எருசலேமில் காத்திருக்கும்படி இயேசு சீஷர்களுக்கு சொன்னார். And the Lord Jesus said unto the disciples that ye be tarry in Jerusalem still ye be endued with the power from high. அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். And they gave a bold witness concerning the resurrection of Jesus Christ. தனக்குள் கிரியை செய்த அந்த வல்லமையினாலத்தான் அவர் பிரயாசப்பட்டதாக பவுல் கொலோசியர் முதலாம் அதிகாரத்தினுடைய 29ஆவது வசனத்திலே சொல்லுகிறார். Colossians 1 chapter 29th verse and Paul say that I have labored only with the power working mighty power which was working in him. அந்த வல்லமையினாலத்தான் கிறிஸ்துவை பூரணத்தை மனுஷனை கிறிஸ்துவுக்கு தேர்ந்தவராய் நிறுத்தக்கூடிய ஊழியத்தை செய்ததாக அங்கே சொல்லுகிறார். Only with the power of the mighty power of the Holy Spirit he was able to do the ministry of Christ Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அருமையான நண்பர்களே, தேவனுடைய ராஜ்யத்தை மனித உள்ளங்களிலே ஸ்தாபிக்க விரும்புகிற ஊழியர்கள் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு தானாக வேண்டும். Dear friends, the priests who would like to establish the kingdom of God in your life, they should have been filled by the power of the Holy Spirit only. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தந்து அவர்களுக்குள்ள ஒரு அறிவை உண்டாக்குவது போல அல்ல, மனுஷர்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை தெய்வத்துடைய அன்பை தெய்வத்துடைய சுபாவத்தை உருவாக்கி எடுக்க வேண்டும். Preaching of gospel cannot be compared with the preaching of some of the lessons of the school to the babies, but here that you should speak about the kingdom of God and about his resurrection. அதற்கு தேவனுடைய வார்த்தையோடு பரிசுத்தாவியின் அபிஷேகமும் கூட வர வேண்டும். And for that you must have the word of God along with the mighty power of the Holy Spirit. ஆகையினால் யாராகிலும் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கிறானால் அது தவறல்ல, மறுபகுதியிலே ஆவியினால் நிறைந்து பரிசுத்தாவியின் பலத்தோடு நீங்கள் அந்த ஊழியத்தை செய்வீர்களாக. So it is not a wrong one if you do preach about Christ Jesus, but before that you please be filled with the anointing of the Holy Spirit and then you do the ministry. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆசாரியரானார் என்று சொல்லி இருக்கிறார். Secondly, it has been written here that he was made as the priest under the order of Melchizedek. அப்படியானால் அந்த முறைமை தான் என்ன? If it be so, then what do we mean by the order of Melchizedek? நீங்கள் எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அந்த மெல்கிசேதேக் யார் என்று சொல்லி இருக்கிறார். In Hebrews 7 chapter it has been written here who was this Melchizedek. சிலர் நினைக்கிறபடி அவர் சாலேம் என்கிற ஒரு ஊரிலே பிறந்த ஒரு ராஜா அல்ல. Some people do think that he was a king who was born in the king city of Salem. அவர் தேவனுடைய குமாரனு கொப்பானவராய் என்று சொல்லி இருக்கிறார். It has been written here that he was made like unto the son of God. தாயும் தகப்பனும் இல்லாதவர். He was without father and mother. நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் இல்லாதவர். Having neither beginning of days nor the end of life. அவர் இல்லாதவர். Without descent. ஜீவனின் முடிவு இல்லாதவர். And without the end of life. தேவனுடைய குமாரனு கொப்பானவராய் என்று
வரைக்கும் நிலைத்து இருக்க கூடியவர் but made like unto the son of god abided at the priest continually கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of god தூதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் தூதர்களுக்கு நாட்களின் துவக்கம் இருக்கிறார் even if you take for example the angel they have the beginning of days வம்ச வரலாறு இல்லாதன்னு சொல்லும் பொழுது and with the descent means அவர் உண்மையாகவே ஆதாம் என்று சொல்ல முடியாது ஆதாமின் வம்ச வரலாறு என்று ஆதியாகமம் 5:1 இருந்து நாம் படிக்கிறோம் he cannot be called as adam because adam too had the genealogy that we had the genealogy that we read from genesis 5th chapter from the first two verses தேவனுடைய ஆசாரியனா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார் here it is mentioned that he was a priest of god தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவர் he was made like unto the son of god அப்பினால் திருத்துவத்திலே மூன்றாவது ஆளாகிய பரிசுத்த ஆவியானவரே அல்லாமல் வேறு ஒருவரும் அல்ல so if it be so he is the third person in the trinity who was the holy spirit அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் he is the holy spirit பரிசுத்த ஆவியானவர் விசேஷம் என்ன what is the specialty of the holy spirit அவர் ஒரு ஆளுத்துவம் உடையவராய் இருந்தாலும் கூட even though he was as a person அவர்லே மாம்ச தன்மை என்பது இல்லை and he doesn't have any carnal nature in him கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be the name of the lord பரிசுத்த ஆவியானவர் மாம்ச தன்மை இல்லாதவர் the holy spirit is without any carnal nature ஆவியே தான் பரிசுத்த பவுல் எழுதும் பொழுது so while saint paul wrote ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிக்கும் so he also to mortify the deeds of the flesh பரிசுத்தாவியானுடைய கிரியைகளிலே ஒன்று என்னவென்று கேட்டால் மாம்சத்தினுடைய வல்லமை மாம்ச சுபாவம் மனித தன்மையை அழிப்பது one of the deeds of the holy spirit is to mortify the deeds of the flesh by the holy spirit கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of the lord jesus christ இந்த முறையிலே ஊழியம் செய்ததாக சொல்லி இருக்கிறார் and he did this ministry in this order எபிரேயர் ஆறாம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் படிக்கும் பொழுது Hebrews 6 chapter the last portion we read நமக்கு முன்னோடுள்ளவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் with the four then his father entered even Jesus made an high priest forever after the order of Melchizedek கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of the lord ஆனால் இயேசு என் அந்த முறைமை எப்படி கையாண்டார் என்கிற ஒரு கேள்வி எழும்பலாம் then there's a question how jesus followed that order இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர் என்று படிக்கிறோம் and in the genealogy we read that jesus was born in the under the family of david ஆனால் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தாலும் ஆவியின்படி மரித்தோரிலிருந்து தேவசூதன் என்று நிரூபிக்கப்பட்டார் even though he was born in the flesh in the genealogy of david but in spirit he was quickened after the death கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of god கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது while jesus was doing his ministry in the world ஒருமுறை அவரை பார்க்கும்படியாக அவருடைய பெற்றோர் அல்லாட்டால் தாயாரும் சகோதரரும் அவரை பார்க்கும்படி வந்தார்கள் once his parents and the brothers they came to meet him மத்தேயுவின் சுவிசேஷம் 12 அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது இயேசுவை பார்க்கும்படியாக அவங்க தாயெல்லாம் வந்ததை பற்றி நாம் படிக்கிறோம் in matthew 12 chapter we read that the mother of jesus came to meet him மத்தேயு 12 அதிகாரம் 46 47 48 வசனங்களை படிக்கிற நேரத்தில் நாம் அதை வணங்கிக் கொள்கிறோம் 46 to 48 verses we can understand இப்படி பார்க்க வந்து நிற்கிறான் என்று கேட்ட பொழுது சொன்ன பொழுது இயேசு சொல்லுகிறார் என் தாயாரியார் At the time Jesus said who is my mother என் சகோதரரியா and who are my brethren பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் செய்கிறவர்களே என்னுடைய தாயாரும் என்னுடைய சகோதரருமாய் இருக்கிறார்கள் for whosoever shall do the will of my father which is in heaven the same is my brother sister and mother இது ரொம்ப அநியாயமான காரியம் this is very unrighteous one கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of the lord ஏதோ பக்கத்துல இருக்கிறவங்க யாரும் கல்லறியாம விட்டாங்க இயேசுவே it's better that they have not stoned jesus 10 மாசம் சுமந்து போத்த தாயை பார்த்து யாரடி நீ என்ன கேட்டா என்னது for the 10 months that he was in the womb of his mother but now he asks who are you கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் praise be to the name of the lord வந்த பிறக்கும் பொழுது முதல்ல அப்பான்னு வரவில்லை அம்மான்னு சொல்லிட்டு தான் வருகிறார் immediately a child is born immediately she will call the name of the mother only முதலாவது அந்த வாயிலே வர்ற வார்த்தையே அம்மா only the first pronouncing word of the baby amma endana alugirade so it will be calling amma only manushanai parakkuram ellarum apdi dhaan varran so whosoever a man may be but he will be calling his mother only maagave maamsathil velippatta christuvum maamsathon rathathodu inda bhoomiyile thondinum bodhu apdi dhaan vandiruppa surely the lord jesus really came into the world with a flesh and but he also should have done the same thing aanal ivar sollugirar en thaayariya but now he says who is my mother en sahodarariya who is my brethren katharku stotharam praise be to the name of the lord
உலகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவின் சித்தம் செய்கிற இவர்களே என்று சொல்லுகிறார். Those who do the will of God the Father which is in heaven, they are my brothers and sisters. அது இயேசுவுக்கு தாய்க்கு மேல் நான் கோபத்தினால பிரியமானவர்களே, not because of the anger of his mother. ஒரு சந்தர்ப்பத்திலே இயேசுவும் அவருடைய தாயாரும் பெற்றோருமாய் சேர்ந்து எருசலேம் பண்டிகைக்கு போனார்கள். When Jesus and his mother and parents went to the feast in Jerusalem. பண்டிகைக்கு போன நேரத்தில் அங்கே அல்வா வாங்கி, ஜிலேபி வாங்கி, முறுக்கு வாங்கி, மிச்சர் வாங்கி, வாங்கி வாங்கி எல்லாம் வாங்கி இயேசுவை மறந்து விட்டார். And at time when they went for the feast, they purchased many a item. வாங்கி, ஜிலேபி வாங்கி, முறுக்கு வாங்கி, மிச்சர் வாங்கி, வாங்கி வாங்கி எல்லாம் வாங்கி இயேசுவை மறந்து விட்டார். And at time when they went for the feast, they purchased many a item. இயேசுவை காணவே இல்லை. After going some distance, they saw that Jesus was not with them. தேடி தேடி போனா அவர் அங்கே தேவாலயத்தில் போதகர் நடுவிலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். But at the time he was in the synagogue and he was preaching the word of God with the priest. அவங்க அம்மா போய் கேக்குறாங்க, என்ன மானே, நாங்க எவ்வளவு பாடுபட்டு தேடிட்டு இருக்கோம், நீங்க என்ன, நீங்க ஏன் என்ன தேடுறீங்க, நான் என் பிதாவுக்கு அடுத்தவர்கள் இருக்க வேண்டியது அல்லவா. His mother asked, why are you here? But the Lord Jesus replied that I should do what God is the will of my father. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the name of the Lord. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வெளிப்படுவதற்கு மரியாள் ஒரு பாத்திரமா இருந்தார்களே தவிர, in order Jesus should be revealed into the world, where the Mary was a vessel only. தேவனுடைய தீர்மானத்தின் படி அப்படி அல்ல. But according to the determination of God, it is not so. மனுஷனாய் இந்த பூமியில வருவதற்கு ஒரு பாத்திரமாக அவர்கள் இருந்தார்கள். And Mary was only simply a vessel that the man Jesus should come in the world as a man. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த முறையிலே அல்லாஹ்வுடன் ஜாதி, தேசம், பாஷை என்கிற ரீதியில் இயேசு அன்றைக்கு ஊழியம் செய்யவில்லை. On the day, according to the caste or creed or religion, he never did the ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. மாம்சீகமான அறிவு அற்ற நிலையில் தெய்வீக சிந்தையோடு, ஆவியின் சிந்தையோடு இயேசு பிறந்த மனதோடு அவர் ஊழியம் செய்தார். Without any carnal knowledge and only with the spirit of God and with the spirit of the knowledge of God, he did his ministry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the name of the Lord. அதான் மெல்கிசேதேக்கு முறைமை என்று சொல்லுகிறார். That is called as the order of Melchizedek. அதிலே சொந்த பந்தம் ஒன்றுமே இல்லை. There's no relatives or no kith and kin. தாய் தகப்பன் என்கிறதான பற்றுதல் இல்லாமல் அவைகளை வெறுத்து விட்டு ஆண்டவர் ஊழியம் செய்கிறார். And without any affection towards mother or father or brother, that they should forsake and then they should do the ministry. அதுதான் ஆசாரிய ஊழியம் என்று சொல்லுகிறார். That is called as the ministry of the priesthood. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஊழியம் செய்து, and the Lord Jesus did his ministry in this way. தேவனாலே என்றென்றைக்கும் ஆசாரியர் என்று நாமம் தரிப்பிக்கப்பட்டார். And he was named by God the Father as he was a priest forever and ever. அந்த நாமத்தை தரித்துவிட்டு என்ன சொல்லுகிறார். And after the name was given to him, what he said? மனம் மாறாமலும் இருப்பார். And he will not change his mind. மனம் மாறாமல் இருப்பார். And he will not change his mind. அந்த 20th வசனத்தை நீங்கள் சரியாய் படித்து பாருங்கள். And the 20th verse. மனம் மாறாமல் இருப்பார். And the Lord swore and he will not repent. ஆணையிட்ட பின்பு, after making the oath, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியர் என்று ஆணையிட்ட பின்பு, after making the oath that he will be a priest under the order of Melchizedek, மனம் மாறாமல் இருப்பார். And he will not repent. And அர்த்தம் என்ன? What is the meaning of it? தெரியாம எப்படி இந்த முறைமை உண்டாக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த முறைமையை மாத்த போறது இல்ல. அந்த முறைமை தான், அதுதான் நிலை நிற்கக்கூடிய முறைமை, அதற்கு மாற்றமே இல்லை. That order will never be changed. There will be no change for it. It will be the standing order. ஆகவே மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள் சபையை கொண்டு போக வேண்டுமானால் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி ஆசாரியர் நமக்கு தேவை. So to lead the church according to the order of Melchizedek, we need a priest. இயேசு ஊழியம் செய்தது போல் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஊழியர்கள் தேவை. As Jesus did the ministry in the world, now the Lord God needs a ministry according to the order of Jesus. எதற்காக என்று கேட்டால், பூரணப்படுதல் உண்டாகும்படியாக. What is the reason? The day should be perfected. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be the name of the Lord. இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரசத்திலே செய்யும் ஊழியம் என்ன? What is the ministry that the Lord Jesus is doing at the right hand side of the Father? அவருடைய ஆசாரிய ஊழியம் என்ன? What is his ministry of the priesthood? இந்த
ஆசாரியத்துவத்திலே வெளிப்படும் காரியம் என்ன? What is the manifested of revealed from the ministry of the priesthood? எபிரேயர் இரண்டாம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் வரும்பொழுது, When you come to the Hebrew second chapter, இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராவதற்கு என்று சொல்லி இருக்கிறது. It is written here that to be as a priest with a mercy. உண்மையுள்ளதானாசாரியாகும்படி That he may be a merciful and faithful high priest in things pertaining to God. அப்போ இந்த ஆசாரியனிலே காணப்படுகிறது என்னவென்றால் இரக்கமும் உண்மையும். So what do we find in this priest is the mercy and faithfulness. Mercy and faithfulness. ஏனென்றால் அவர்கள் சேதிகளுக்காக அவர் இறங்கி அவர்களுக்கு பரிந்து பேச வேண்டும். Because those who come near him, the Lord should have mercy on them and the Lord should intercede for them. ஆகவேதான் இவரை 4:15 பதாவில் படிக்கும்போது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் என்று பவுல் சொல்கிறார். So Hebrews 4 chapter 15 and 16th verse we read that let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படத்தில் இருந்து ஜீவிப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரக்கம் அங்கே இருந்து வர வேண்டும். For the child of God to lead his spiritual life, he needs a mercy from above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரிசுத்த பவுல் சொல்கிறார் தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தை mercy and faithfulness. ஏனென்றால் அவர்களுக்கு சேதிகளுக்காக அவர் இறங்கி அவர்களுக்கு பரிந்து பேச வேண்டும். Because those who come near him, the Lord should have mercy on them and the Lord should intercede for them. ஆகவேதான் இவரை 4:15 பதாவில் படிக்கும்போது இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் என்று பவுல் சொல்கிறார். So Hebrews 4 chapter 15 and 16th verse we read that let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படத்தில் இருந்து ஜீவிப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரக்கம் அங்கே இருந்து வர வேண்டும். For the child of God to lead his spiritual life, he needs a mercy from above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரிசுத்த பவுல் சொல்கிறார் தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தை சொல்லும் போதும் கூட 2 கொரிந்தியர் 4:16 முதலாம் வசனத்திலே 3 ஊழியத்தை பற்றி சொல்லிவிட்டு 4 சொல்லுகிறார் இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடியினாலே சோர்ந்து போவதில்லை. So St. Paul in 2 Corinthians 4 chapter he said about the ministry but in the 4th chapter 1st verse he says that as we are doing this kind of ministry we receive the grace so we faint not. முதலாம் கொரிந்தியர் 7 படிக்கும் பொழுது என்னுடைய கர்த்தரிடத்தில் இரக்கத்தை பெற்று என்னுடைய அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன். 1 Corinthians 7 chapter he said that I have received mercy of the Lord and I am saying in my opinion. பண்ணாத கன்னிகைகளை குறித்து பேசும்பொழுது அந்த கன்னிகத்துவமான வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய இரக்கம் தேவை என்று அவர் குறிப்பிடுகிறார். About the concerning marriage when he was speaking that he said that in order to be as a virgin for the law forever then he needs the mercy of God. ஆகவே நாங்களும் சொல்லுகிறோம் இந்த ஜீவியம் இந்த ஊழியம் செய்வதற்கு ஆண்டவருடைய இரக்கத்தை அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவிடத்திலிருந்து அந்த இரக்கத்தை பெற்று இந்த ஊழியத்தை செய்கிறோம். So we also say boldly that in order to do this ministry we obtain mercy from the Lord Jesus who is interceding for us in the most holy place. அந்த இரக்கத்தையும் கிருபையையும் நாங்கள் பெற்றிருக்கிறபடியினாலே இந்த ஊழியத்திலே சோர்ந்து போகிறதில்லை. As we have received the mercy and grace of God in this ministry we faint not. இந்த ஊழியத்திலே மகாபரிசுத்த அவர் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவும் என்று பவுல் சொல்கிறார். So Hebrews 4 chapter 15 and 16th verse we read that let us therefore come boldly unto the throne of grace that we may obtain mercy and grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. அப்படத்தில் இருந்து ஜீவிப்பதற்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய ஜீவியம் செய்வதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இரக்கம் அங்கே இருந்து வர வேண்டும். For the child of God to lead his spiritual life, he needs a mercy from above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார் தன்னுடைய ஊழியத்தின் காரியத்தை சொல்லும் போதும் கூட
ரெண்டு கொரிந்தியர் நாலாம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்திலே மூன்றாம் அதிகாரம் ஊழியத்தை பற்றி சொல்லிவிட்டு நான்காவது அதிகாரத்தில் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்றிருக்கிறவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருக்கிறபடியினாலே சோர்ந்து போவதில்லை. Second point, second question, third chapter he said about the ministry, but in the fourth chapter, first verse he says that as we are doing this kind of ministry, we receive the grace, so we faint not. முதலாம் கொரிந்தியர் ஏழாம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அபிப்பிராயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லுகிறேன் பாஸ்கர் சேவன் சேட்டர் ஹி சேட் தட் ஐ நோ திஸ் இஸ் மோஸ்ட்லி ஆஃப் தி லார்ட் அண்ட் ஐ அம் சேயிங் மை ஒபினியன் விவாகம் பண்ணாத கன்னிகைகளை குறித்து பேசும் பொழுது அந்த கன்னிகத்துவமான வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் கர்த்தருடைய இரக்கம் தேவை என்று அவர் குறிப்பிடுகிறார். படியுங்கள். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் as he lives forever. நேரமும் சேவை செய்யப்படும் செஞ்சாலும் ஒரே டாக்டர் இருக்க மாட்டா, டாக்டர் மாதிரி மாறி மாறி போவாங்க, போர்டு போட்டிருப்பாங்க, உள்ள போனா எல்லாம் தூங்கிடுவாங்க. ஒரு நிமிடம் வேண்டுதல் இல்லை என்றால் நாம் பெற வேண்டிய கிருபை எல்லாம் இழந்து போவோம். சபை அந்தகாரத்துக்குள் பிரவேசிக்கும். இட் இஸ் அவர் 2000 இயர்ஸ் அட் பாஸ் ஆஃப்டர் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் அண்ட் த லார்ட் ஜீசஸ் வாஸ் மேக்கிங் இன்டர்செஷன் ஃபார் அஸ் அண்ட் இன் ஃபார் த மினிஸ்ட்ரி, பட் இட் இஸ் நாட் மேட் தஸ் இன்டர்செஷன் ஃபார் அஸ் ஈவன் ஃபார் அ சிங்கிள் மோமெண்ட் ஷர்லி வுட் ஹவ் பீன் பெரிஷ். இயேசு கிறிஸ்து மகாசுத்த ஸ்தலத்தில் செய்கிற ஊழியம் என்று சொல்லுகிறது பாவிகளுக்காக அல்ல, பலவீனருக்காக. இந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் தி லார்ட் ஜீசஸ் டு ஹிஸ் மினிஸ்ட்ரி நாட் ஃபார் தி சின்னர்ஸ் பட் ஒன்லி ஃபார் தி வீக். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரேஸ் பி டு தி நேம் ஆஃப் தி லார்ட். பலவீனர்னு சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை அபயமாக்கி கொண்டு பஞ்சமாக்கி கொண்டு தங்களால் முடியவில்லை, நீதான் உதவி செய்ய வேண்டும் என்று யார் அவரை நாடி போகிறாரோ அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக எப்போதும் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். ஒரு மத்தியஸ்தன் இருந்தான், அவனுடைய பெயர் மோசே. இந்த உபாகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் பலிக்கும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக அவன் நின்றான். Deuteronomy 5th chapter 5th verse, what was the work of Moses or the ministry that he was standing between God and people? தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நிற்கிறவன் தான் மத்தியஸ்தன். And those who stands between God and man, he is the mediator. எபிரேயர் 9வது அதிகாரத்தின் 15வது வசனத்தில் படிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கிறிஸ்து மத்தியஸ்தராயிருக்கிறார். In Hebrews 9th chapter 15th verse, now the, in the field of New Testament, Jesus is the mediator. கிறிஸ்து அவர் நமக்கு
புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். And here it is written, he is the mediator of the New Testament. படிங்கள் அந்த வசனத்தை. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் புதிய ஏற்பாட்டு மத்தியஸ்தராய் இருக்கிறார். And Jesus is the mediator of the New Testament and for the New Testament church. ஏனென்றால் தேவன் பாவியின் மேல் தினமும் சினம் கொள்ளுகிற தேவன். Because the Lord God gets angry over the sinners daily. தெய்வத்தை ஒரு மனிதனும் நேரே சமீபிக்க முடியாது. Nobody can come near God directly. தேவனை ஒருவரும் ஒருவரும் கண்டதில்லை. Nobody has ever seen God. தேவன் பச்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். Because the Lord is as a devouring fire. அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாயிருக்கிறார். And he is with the pure eyes, he cannot see the evil. நேரடியாக மனிதன் தேவனத்தில் நெருங்க முடியாது. Directly man cannot go near God. ஆயினால் தான் ஒரு மத்தியஸ்தரை நியமித்திருக்கிறது பரலோகம். So the kingdom of God has anointed and mediator. அவர் மூலமாக நாம் தேவனத்தில் சேருகிறோம். So through the mediator we come closer to God. கர்த்தருக்கு between two groups of people. சபையிலும் கூட அப்படிப்பட்ட ஜனங்கள் எழுப்பப்பட வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அதாவது இப்போ உங்களுடைய அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ இந்த வேஸ்ட் கூடைகள் போடுகிற வேஸ்ட் பேப்பர் போடுற கூடைகளை திருப்பீர்கள். In your office or in your home, you used to have a dustbin to put the waste in it. அது நிறைஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இமிடியட் ஆஃப்டர் இட் இஸ் ஃபில்ட் அப், வாட் வில் யூ டு? வெளியே கொண்டு செல்ல குப்பையில கொட்டுவாங்க செல்வாங்க. செல்வாங்க என்ன பண்ணுவாங்க? வெளியே கொண்டு கொட்டி ஒரு நெருப்பு குச்சி எடுத்துட்டு போய் அதை கொளுத்தி விட்டுருவாங்க. Something they will be, some person will be putting it in the streets, but some others will be putting it in the streets and they will be burning it with a fire. இப்போ இந்த சகோதரன் அவருடைய ஆபீஸ் அலுவலகத்தில் இருந்த அந்த கூடை நிரம்பின உடனே அதை எடுத்து வெளியே கொண்டு கொட்டி நெருப்பு கொளுத்துகிறார். Now this brother, after the dustbin is filled up, that he takes it outside and he is putting the fire to it. அப்படி கொட்டி நெருப்பு கொளுத்த போகும் பொழுது அதுல ஒரு 1000 ரூபாய் நோட்டு கிடக்குது. At the time of touching the dustbin, he saw that there is a 1000 rupee note. Brother, what are you going to do with that? So he will not touch it. That's why he went to the pocket. What are you going to do with that? So immediately he will take the 1000 rupee note and he will be searching for some other rupee notes in if it is there. Tappa, brother. சரிதானே? நியாயம் தீர்க்கும் பொழுது, at the time when the Lord judges the cities or the villages or the other places for their transgressions or the wickedness, அதற்குள் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு நீதிமான் இருப்பானால், if there be any righteous person who can intercede for that city, அவர்களை அந்த நியாய தீர்ப்புல போட்டு கொளுத்துகிறதில்லை. And they will not be put under the judgment or under the fire. அப்படித்தான் லோத்து காப்பாற்றப்பட்டான். Likewise Lot was saved. ஆபிரகாம் வந்து தேவதூதரத்திலே ஒரு பட்டணத்திலே 5 நீதிமான்கள் 10 பேர் இப்படி சொல்லிட்டே போறானே, யாரு நினைச்சபடி சொல்றான்? And Abraham was interceding whether there be 5 or 10 righteous persons. What was in his mind? சொதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகிறான தேவதூதனத்திலே இவ்விதமாயவன் கெஞ்சிக் கொண்டு நிற்கிறானே, எதற்காக அப்படி போராடுகிறான்? To the angels of Lot, to the angels Abraham was interceding for, what is the reason? தன்னுடைய சகோதரனாக லோத்து சோதோமில் இருக்கிறான். Because his brother saw Lot is in Sodom. அதற்காகத்தான்
நீதிமான்களை துன்மார்க்கரோடு கூட அழிப்பீரோ என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சிக் கொண்டு நிற்கிறார். So for that reason only he was interceding with the Lord, oh Lord, will you destroy the righteous along with the wicked? மாத்திரமல்ல லோத்தும் கூட அக்கிரமங்களை கண்டு தன் நீதியுள்ள இருதயத்திலே வாதிக்கப்பட்டவனாய் இருந்தான். Even Lot also by seeing the wickedness of the city of Sodom, he was very much grieved in his heart. அங்கங்கே தேசங்களில் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் ராக்காலங்களில் முழங்காவர்கள் நின்று தேசத்திற்காக குடும்பங்களுக்காக சபைகளுக்காக ஜனங்களுக்காக தரப்பன் வாசல்ல நிற்கிறார்கள். And here and there and each and every places of the world, many servants of God, they are throughout the night, they are standing in the knees only for the sake of the welfare of the people of God. அநேக தேவனுடைய ஜனங்கள் விசுவாசிகள் அவர்கள் தரப்பன் வாசல்ல தங்கள் கரங்களை உயர்த்தி கொண்டு தெய்வத்திற்கும் இவர்களுக்கும் நடுவாக ஆண்டவரே கிருபையாயிரும் என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். Many believers too, they stand in the prayer only for their mercy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of the Lord. ஆகவே இயேசு கிறிஸ்து மகாபரிசுத்த ஸ்தலத்தில் செய்யக்கூடிய ஊழியம் என்னவென்று கேட்டால் பரிந்து பேசுகிற ஊழியம். So the ministry which the Lord Jesus is doing in the most holy place is the ministry of intercession. அதற்கு எப்படிப்பட்டவர்கள் தேவை என்று கேட்டால் சரீர சம்பந்தமான சுகமோகங்களில் விடுதலை பெற்றவன் எனக்கு மாத்திரம்தான் அவிதமாய் திறப்பன் வாசல் நிற்க முடியும். So who can stand at that time in this place for intercession for others? Only those who have forsaken all the things of the world or the carnal pleasures. இந்த சாயர் மூலம் துண்டை மீட்புக்காகவும் இந்த சாயர் மூலம் துண்டிய பூரத்திற்காகவும் ஒரு கூட்டம் பேர் இங்கே இரவு ஒன்றும் பகலும் பாராதபடி ஜெபத்திலும் வேண்டுதலிலும் திருவில்லா என்கிற இடத்திலே ஒருவர் அந்த விசுவாச வீட்டுக்கு போகும்படியாக ராத்திரியிலே ஒரு 9 மணிக்கு போல வந்து அந்த ஃபெய்த் ஹோம் எங்க இருக்கு என்று கேட்டாராம். அபவுட் 9 o'clock ஒன் பர்சன் கேம் சர்ச்சிங் ஃபார் தி ஃபெய்த் ஹோம் தேர். அப்ப அந்த கடைக்காரங்க சொன்னாங்களா, அப்படி குறைச்சு மொழோட்டு போய் அவட வலது பக்கத்தோட தெரிஞ்சா மதி அவட கரையின்ன சத்தம் கேட்கும், அதான் ஃபெய்த் ஹோம். இஃப் யூ கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் இஃப் யூ டேக் தி ரைட் ஹேண்ட் சைட் தென் தேர் யூ கேன் ஹியர் சம் ஆஃப் தி வாய்ஸஸ், தோஸ் ஹூ க்ரை அண்ட் தோஸ் ஹூ பே, தட் இஸ் தி ஃபெய்த் ஹோம். அழுகிற சத்தம் அங்க கேட்கும், அதுதான் அங்க ஃபெய்த் ஹோம். யூ பி ஹியரிங் தி வாய்ஸ் ஆஃப் தி க்ரை தேர் தென் தட் இஸ் தி ஃபெய்த் ஹோம். எதற்காக அவர் அழுது கொண்டிருக்கிறார்கள்? வை டு தி க்ரை தேர்? சிலவங்க அதாவது நான் ஒரு நாள் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது, அதாவது ஒரு நீண்ட தூரம் பயணம் செய்யும் பொழுது ஒரு ஹோட்டல்ல டீ குடிக்க நாங்கள் ஏறினோம். After taking a long journey, we sat down from our vehicle to have tea. அப்பொழுது கொஞ்சம் வாலிபர்கள் எங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். And some of the youths were sitting by our side. அப்ப அவர் கொண்டு கொண்டு சொல்றாங்க, இது அதாவது அம்மா குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு கூட்டத்தார் உண்டு, மகன் குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு குரூப் உண்டு, இது மகன் குரூப்பை சேர்ந்தவங்க இப்போ அழுதுகிட்டு இருப்பாங்க. And they were saying within themselves that the one group of people belongs to the mother, another group of people belongs to the son, but these people, the people who belong to the son, they will be always crying. கிறிஸ்தவர்களே ரெண்டு கூட்டத்தார் உண்டா, அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒன்று அம்மா குரூப்பை சேர்ந்தவங்களா, அவங்க அழ மாட்டாங்களா. They say that there are two groups of people, one group belongs to the mother, that they will not cry. இது மகன் குரூப்பை சேர்ந்தவங்க, these people belong to the son. இவங்க எப்பவும் சொல்லுவாங்க அழுதுகிட்டே உட்கார்ந்துருப்பாங்க. And sometimes they will be crying. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the name of God. Hotel கேட்ட சத்தம். This is the voice that we heard in the hotel. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, Beloved children of God. மனுஷருக்கே தெரியுது ஒரு கூட்டத்தார் அழுகிற கூட்டத்தார் உண்டு. So even the ordinary people, they know very well that one group of people, they always cry. இதற்காக for what? தேவனுடைய ஜனங்கள் மேல், தேசத்தின் மேல் நியாய தீர்ப்பு வராமல் இருக்கும்படியாக. In order the judgment should not come upon the people of God. தேவனுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக. In order for the preservation of the children of God. அருமையான கர்த்தருடைய ஜனங்களே, dear children of God. இந்த ஒரு ஊழியத்துக்கு மாத்திரம் யாருக்கும் விளக்கம் இல்லை. For this ministry, nobody is spared. So, நம்முடைய ஊழியத்திலே சிலவங்க தான் சில ஊழியங்கள் செய்ய முடியும். In our ministry, only few people can do some of the ministries. நான் பிரசங்கம் பண்றவங்க தான் பிரசங்கம் பண்ண முடியும். Only those who can preach, they only can give the sermon. சங்கீதக்காரர் கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் சங்கீதம் பாட முடியும். And those that are the singer, they only can sing. அடுத்து இசை கூட்டத்தான் ஒருத்தர், அவர்கள் தான் இசை போட முடியும். The one group of people who can put the music, they only can play the music. டிரைவர்ஸ் கூட்டத்தான், அவங்க தான் ஓட்ட முடியும். There are drivers, they only can drive the vehicles. இப்படி சில கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மாத்திரம் தான் சில வேலை செய்ய முடியும். So each and every work will be divided among the such
group of people. அதற்கு சில தகுதி வேணும் அப்படி வேணலாம் சொல்லுவாங்க. And they say that they need some other worthiness. பிரச்சனை இல்லாம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு ஊழியம் உண்டு தெரியுமா? But they know there is a ministry without any problems that all can do. அதுல சீனியாரிட்டி ப்ராப்ளமே கிடையாது. There's no seniority problem there. அதுல திறமை போராட்டம் கிடையாது. There's no ability. நீ நானா என்கிற பிரச்சனையே கிடையாது. There's no you or me problem. என்ன அது? அதுதான் ஜெப ஊழியம். What is that? That is the ministry of prayer. அதுதான் ஜெப ஊழியம். It is a ministry of prayer. எல்லோருக்கும் செய்யலாம். And everybody can do that. ஆனால் எல்லாராலும் அது முடிகிறதில்லை. But all cannot do that. தேவனுடைய சபைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். சாத்தானவன் இவனை விழுங்கலாமோ என்று கச்சுகிற சிங்கத்தை போல சுற்றி அடைந்து கொண்டிருக்கிறான். As a roaring lion, the devil is surrounding the people to devote him. நமக்கு எழுத்தின்படி போரா இடங்கள் இல்லையே. We do not have the weapons in the literal form. ராஜ்யம் ராஜ்யத்தோடு எதிர்க்கிற போல எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு மாம்சத்தின்படி போரா இடம் இல்லையே. As the nations are going against the nation, we do not have any carnal weapons within us. உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டி எழுப்புவதற்கு உனக்கு எழுத்தின்படி பலனை வைத்து நீ செய்ய முடியும். To build up your spiritual life, can you do it only with a physical sense? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்த நாட்களிலே கதர்ன அந்த சத்தத்தை கேளுங்கள். When the Lord Jesus Christ was in the flesh, you hear the cry of Jesus. உண்டான தேவபக்தி நிமித்தம் பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு என்று சொல்லி இருக்கிறார். And according to the reverence of God, that his prayer was heard. எல்லாரும் கொஞ்ச நேரம் கெத்செமனேயின் தோட்டத்துக்குள்ளே கடந்து போவோமா? Let's all, can we go to the garden of Gethsemane for some moments? இங்கே ஒரு கூக்கரின் சத்தம் கேட்கிறது. There we hear the cry of Jesus. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். Oh Father, if it be thy will, let this vessel be removed from me, Lord. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். Oh Father, if it is thy will, let this vessel be removed from me. ஆத்துமாக்களை குறித்த ஜனத்தை குறித்துள்ள பெரிய வேதனை அவருடைய உள்ளத்தை உருக்கிக் கொண்டே இருந்தது. There was a great burden concerning the souls. Concerning the perishing souls. இரண்டாவது தன்னுடைய சிலுவை மரணமானது வெற்றிகரமாய் மாற வேண்டும் என்று ஒரு பெரிய பாரம் அவருக்குள் இருந்தது. Secondly, he had another burden that he said, death on the cross should be a great victory or victorious one. காரணம் என்னவென்று கேட்டால், உலகத்துடைய முழு பாரத்தையும் ஒரு சுமக்க வேண்டும். The reason behind is that he should bear the whole burden of the world. ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். For each and every soul that he should taste the death. தம்முடைய சரீரமாய திரைச்சியிலே கழித்து புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்க வேண்டும். He should turn off his flesh and he should make a new and living way. ஜீவ காலமெல்லாம் மரணத்துக்குள் இருக்கிறவர்களை விடுவிக்க வேண்டும். And he there, the people who are afraid of death, they should be delivered till the life. விசுவாசியின் தலையை நசுக்க வேண்டும். And he should bruise his head of Satan. சத்தவனுக்கு நியாயத்தீர்ப்பை சிலுவையிலே உண்டாக்க வேண்டும். A judgment should be made for the Satan on the cross. அவருடைய பலி பலகற்றவென்று வருஷம் சாட்சியும் கொடுக்க வேண்டும். The Holy Spirit should testify that his sacrifice was an unblameable one. எல்லாவற்றையும் போய் கச்சமனிலே சிந்தித்து பார்க்கிறார். And everything he thought in the Garden of Gethsemane. எழுத்தின்படி ஒரு மாம்ச சரீரத்தில் தான் அவர் இருக்கிறார். Literally still he was in the body of flesh. உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து நிற்கும்படியான தேவ கிருபை அவருக்கு அவசியமாயிருந்தது. And he was in the need of the grace of God to bear the sins of the whole world. அப்படி சேவை செய்து நிறைவேற்றக்கூடிய பலன் பரத்திலே அவருக்கு அவசியமாக இருந்தது. And he was in the need of the strength of God to do his ministry here. இரத்தையும் புலத்துக்குள் கொண்டு போவதற்கு ஒரு வழியை உண்டாக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. And it was necessary for him to make a way to hold the, to keep the people in the perfect way. நினைத்து பார்த்து பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார். And everything that he had in his mind and he was crying unto the God the Father. சற்று நேரம் கெத்செமனே சிந்தித்து பார்ப்பீர்களோ. Shall we think about the God of Will the spirit will it not come upon you and me? உங்களுடைய வீடுகளை ஜெப வீடுகளாக்கிக் கொள்ள மாட்டீர்களோ? Will you not change your houses as the houses of prayer? பலப்படுத்த மாட்டீர்களோ? Will you not strengthen your knees? உங்களுடைய ஜீவியத்தை இருதயத்தை தேவ சமூகத்தில் உருக்க மாட்டீர்களோ? Will you not melt down or break down your hearts and life in the presence of God? தேவனுடைய சபையே, all servants of God, all church of God, உங்களுடைய நீங்க அழைக்கப்பட்ட அழைப்பு என்ன? What is the call for which you have been called? சிறந்து கொள்ளுதல் என்ன? What is your chosen part? What is the purpose of God in your life? Oh, behold, the world is coming to the end.
மாற்றி அவன் குருடாக்கி கொண்டிருக்கிறானே. And Satan is blinding the souls of many people. நாயன் திருப்பிடோ தேவனுடைய வீட்டை நோக்கி சபையை நோக்கி வருகிறதே. Behold, the judgment has come at the door of the church. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? At this time, what is your thing to do? அவர் சுத்த ஸ்தலத்தை நோக்கி போவீர்களானால், If you look at your holy place, ஓ பரந்து பேசிக் கொண்டிருக்கிற சத்தம், Behold the voice of intercession. பரந்து பேசிக் கொண்டிருக்கிற சத்தம், Behold the voice of intercession. அங்கே குற்றம் சாட்டுகிற சத்தம் இல்லை. There we will not hear the voice of backbiting against the prospering. குற்றம் சத்தம் இல்லை. Voice of curse. அங்கே கசப்புள்ள ஒரு சத்தம் இல்லை. There will be no voice of bitterness. வேதனை நிறைந்த ஒரு சத்தம். A voice with full of pains. பாரம் நிறைந்த ஒரு சத்தம். A voice full of burdens. அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஒரு சத்தம் அங்கே கேட்கிறது. A voice with love, mercy and grace. ஜெபத்திலே அதுதான் இன்றைக்கு உண்டாக வேண்டும். In your prayer today you must have such an experience. நம்முடைய மனவாளன் வரப்போகிறார். A bridegroom is going to come up. சபைக்கு முன்பாக நீங்களும் நானும் நிற்க பாத்திரமானவர்களாய் எண்ணப்பட வேண்டுமே. And you and me should be counted worthy to stand before the Son of God. அதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டுமாமே. And for that always that you should pray. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டுமாமே. And it is written that you should always pray. ஆகவே மனங்கால நில்லுங்கள். So let's kneel down. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many of you to have that desire? இதற்கு உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இன்றைக்கு அவசியமாயிருக்கு. For this purpose you need an anointing. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் இது அவசியமாயிருக்கு. For each and every small little children they need this part. Let's all strengthen our knees. இரவும் பகலும் விழுந்து கிடவுங்கள். Throw day and night you fall down in prayer. எஸ்தர் ராணி விழுந்து கிடந்தது போல. As the queen Esther was at the feet. செத்தாலும் சாகிறே. Even if I die, let me die. செத்தாலும் சாகிறே. Even let me die. அவள் அப்படியே தன்னை ஒப்பு கொடுத்தா. And she surrendered herself in this way. அந்த வேண்டுதலுக்கு பதில் உண்டாயிற்று. And there was a reply for that supplication. Oh, Queen Esther. உன் வேண்டுதல் என்ன? What is thy supplication? What is your supplication? நீ அப்படி ஒரு வேண்டுதலுக்குள்ள இறங்கி வருவாயானால், will you come to such an experience? ராஜா பொற்செங்கோலோடு உன்னடையில வருவார். And the king with the scepter in his hands, he will come near you. அவர் தம்முடைய கிருபை உன் மேல் ஊற்றுவார். And he will pour down his mercy upon you. எங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விடுங்கள். Let us pour our hearts in the presence of the Lord. என்னுடைய உள்ளம் கல்லா இருக்கிறது. Oh Lord, still I do have the spirit. Oh Lord, still my heart is not broken. Oh Lord, my heart is darkened. Oh Lord, my heart is without understanding. Oh Lord, I have lost my vision. I have lost my first love, Lord. I lost my faith, Lord. Oh Lord, will you not have mercy on me? Not lift me, Lord. குடும்பங்கள் விடுவிக்கப்படும் காலம் வருகிறது. உடைக்கப்படப் போகிறது.
ஜபாவியருளும் தேவா Devadi 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 devad